ஸ்ரீபர்க். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன்ல உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தனியா வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், தனியா, கசகசா, சோம்பு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துட்டு அது கூட முந்திரியும் போட்டு லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடு ஆறினோடனே மிக்சியில போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ரெண்டு துண்டு தேங்காய் மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளிய கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுமே அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலாவை ஊத்திக்கலாம். கழிச்சு வெங்காயம், தயிர் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மட்டன் கிரேவி குந்தி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். கடைசியா முந்திரியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிக்கலாம். இது நம்மளோட ஹைதராபாத் மட்டன் கிரேவி ரெடி. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.